பொள்ளாச்சியில் கணவரை பிரிந்து வாழ்ந்த பெண்ணை கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்த இருவருக்கு தலா 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தலா 5000 அபராதம் கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த 2வது கணவரை பிரிந்த 28 வயதான பெண் வாழ்ந்து வருகின்றார். இந்நிலையில் கடந்த 2016 ஆம் ஆண்டு அந்த பெண்ணை கணவருடன் சேர்த்து வைப்பதாக கூறி அவரது குடும்ப நண்பர்களான விமல்ராஜ் கார்த்திக் ஆகியோர் ஆட்டோவில் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது வழியில் செல்லும் புத்துமாரியம்மன் கோவில் அருகே புதரில் அந்த பெண்ணை தாக்கி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இந்த வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான இறுதி விசாரணையில் அரசு சார்பில் வழக்கறிஞர் ஜிசா ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் பெண்ணை தாக்கி கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட விமல்ராஜ் கார்த்திக் ஆகிய இருவருக்கு தலா 20 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 அபராதமும் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி உத்தரவிட்டார். குற்றவாளி கார்த்திக் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் கார்த்திக்கை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.